மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை தர தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளது. தமிழகம் முழுவதும் சட்டவிரோத மணல் கொள்ளை அதிக அளவில் நடைபெறுகிறது. வைகை, காவிரி, பாலாற்று படுகைகளில் நடைபெறும் மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டம் குறைகிறது. ஆறுகளின் இயற்கையான நீரோட்டம் பாதிக்கப்படுவதுடன் கடைமடை விவசாயிகளுக்கு தண்ணீர் கிடைக்காமல் அவதிப்படுவதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் முத்தரசன் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்ந்தார். மணல் கொள்ளையை தடுக்க தமிழ்நாடு மணல் கழகம் தொடங்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கை தர தமிழக அரசுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது.